அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். மூன்றாம் அதிபதி புதன் இவர்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகருடைய முயற்சியையும் வீரியத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய பாவம். மூன்றாம் பாவம் இது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்றாம் பாவ அதிபதி திதி சூன்யத்தில் போய் மாட்டிக்கிட்டாலும் சரி, 6-8 போய் 12 மறைஞ்சிட்டாலும் சரி, மீசம் அஸ்தமனம் வக்ரமானாலும் சரி, மூன்றாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மூன்றாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதன் அப்படிங்கிறவர் தொலைத்தொடர்பு டாக்குமெண்டேஷன் இதுக்கெல்லாம் காரணகர்த்தான். அப்போ எவர் ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு புதனும் பாதிக்கப்பட்டிருந்தால், அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை வரும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் பாவமும் கெட்டிருக்கக்கூடாது, காரகமும் கெட்டிருக்கக்கூடாது. இப்போ மூன்றாம் பாவாதிபதியும் கெட்டு மூன்றாம் பாவ கிரகமான புதனும் கெட்டுவிட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு ENT சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக வரும். அப்போ இவங்கள்ட்ட இவங்க ஐடி தொழிலில் வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சிங்கிறது அதில் கிடைக்காது. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டிருக்கனால போராட்டங்கள் நிறைந்ததாக அந்த துறை அவர்களுக்கு இருக்கும் என்பது நாம் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இவங்க பத்திரப்பதிவு பண்ணும்போது, ஒரு இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக கிளியராக இருந்துக்கணும். அதில் ஏதாவது தவறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம், இவர்கள் ஜாதகத்தில் பாவாதிபதியும் காரகாதிபதியும் கெட்டிருப்பதால் இதற்குண்டான வேலை கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இப்போ மூன்றாம் பாவாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே கன்வே பண்ணுறது, இப்போ இவங்க ஒரு டீமுக்கு லீடர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மூலயமா செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேராது. அப்போ இந்த மூன்றாம் பாவ அதிபதியும் புதனும் பாதிக்கப்பட்டால் இவர்கள் ஒரு தகவல் தொடர்புத்துறையில் அல்லது ஒரு நிறுவனத்தில் பெரிய ஒரு ஆஃபீஸராக ஆவதற்கு பாதிப்புகள் உண்டு. ஏன்னா உரிய லெவலில் அங்கீகாரம் இவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வேலை இவங்க செய்வாங்க, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் மற்றவருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதையும் நாம் மறக்க முடியாது. இவை அனைத்தும் பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு நிச்சயமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.